வணக்கம் மக்களே, இன்றைக்கி ஒரு சூப்பரான விசிறி வலை ஒன்று கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா நிறைய மக்கள் வந்து கமெண்டில் கேட்ட ஒரு வலை வந்து 15 அடி விசிறி வலை. ஸோ 15 அடி விசிறி வலை கிடைக்குமா, 15 அடி வலை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு நிறைய நண்பர்கள் கேட்டாங்க. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி ஒரு 15 அடி வலை ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். இந்த 15 அடி வலை வந்து தருமபுரியில் இருக்கிற ஒரு நண்பருக்காக நம்ம அதை இதை கட்டியிருக்கிறோம். இதோட வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 4லேருந்து 4.5 கிலோக்குள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். வெயிட் போட்டு பார்க்கல, நான் வெயிட் வந்து டிஸ்பிளேல போடுற மாதிரி போடுறேன். அப்புறம் இதோட திக்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து 32 mm திக்னஸ். கண்ணியோட சைஸ் வந்து 45 mm, அதாவது ஒரு 2 வரல போகிற மாதிரி. இது 45 mm. நாம் இந்த வலை தான் வந்து 75% இந்த வலை தான் நம்ம வந்து கட்டி கொடுக்கணும். நிறைய பேருக்கு ஏன்னா வந்து ப்ரொஃபஷனலாக மீன் பிடிக்கிறவங்க வந்து எல்லாருமே இந்த திக்னஸ் தான் வச்சுருப்பாங்க. இதை விட கம்மியாக கூட வச்சுருப்பாங்க, இதோட ஜாஸ்தியாக வச்சுருக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து வலை வந்து எந்த அளவுக்கு நைஸாக இருக்கோ அந்த அளவுக்கு மீன் நல்லா விழும் வலையில். அது வந்து ப்ரொஃபஷனாக மீன் பிடிக்கும் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் புதுசாக வரவங்க நிறைய பேர் நினைக்கிறாங்க திக்னஸான வலை தான் ரொம்ப நாள் உழைக்கும், எனக்கு திக்னஸான வலை தான் வேணும்னு நிறைய பேர் கேட்குறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் திக்னஸான வலை வந்து ஒரு 5 கிலோவுக்கு மேலே இருக்கிற மீன் பிடிக்க போகிறீங்க, அப்போ தான் வந்து அந்த 50 mm திக்னஸோ இல்லை 45 mm திக்னஸோ வந்து வலை வந்து தேவைப்படும். மற்றபடி இதுவே போதும். இந்த வலையே வந்து நான் வந்து 5-6 கிலோ மீன் பிடிச்சிருக்கேன். நான் வந்து நிறைய வீடியோவில் இது சொல்லியிருக்கேன், எல்லாருமே வந்து திக்னஸான வலை தான் கேட்குறாங்க. இது வந்து இதே வந்து நமக்கு எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா இந்த வலையே போதும். இதுதான் திக்னஸான வலை ப்ரொஃபஷனாக. இப்போது என் வீடியோஸ் நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதில் பார்த்தீங்கன்னா நான் இந்த வலை தான் வந்து 90% வீடியோ வந்து இந்த வலை தான் இருக்கும். 90% இல்லை, 99% இதான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். திக்னஸான வலையில் நான் இதுக்கு மீன் பிடிச்சி நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இதுதான் ஏன்னா திக்னஸான வலை வந்து 5 கிலோ மேலே இருக்கிற மீன் கூட்டமாக மாப்பாடு, ஒரு 5 மீன் 10 மீன் ஒரே மீன், அதாவது 5 கிலோ சைஸில் ஒரு 5 மீன் 10 மீன் வந்து ஒரே வலையில் மாட்டோம். அந்த மாதிரி டைமில் தான் நமக்கு 50 mm திக்னஸோ 45 mm திக்னஸோ வலையோ வந்து தேவைப்படும். மற்றபடி நீங்கள் வந்து ஒரு 50 மீன் அதாவது ஒரு 20 மீனுக்கு மேலே ஒரே இதான கூட்டமாக மாட்டோம், ஒரு 2 கிலோ 5 கிலோ மீன் அந்த மாதிரினா ஒரு 60 mm திக்னஸ் கூட வச்சுக்கலாம். அது வந்து ரொம்ப கையில் பிடிக்க முடியாது, அந்த மாதிரி இருக்கும். இப்போ நார்மலாக ஃபிஷிங் பண்ணுறதுக்கு இந்த வலையே போதும். அதுவும் இல்லாமல் இது வந்து 15 அடி வலை. 15 அடி வலை வந்து நான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. ஏன் அப்படின்னா இதை வந்து தூக்கி வீசுறதுக்கு முதல்ல நம்மளுக்கு அதுக்கேற்ற ஸ்டாமினா இருக்கணும், அதுக்கேற்ற உங்களுக்கு வந்து தெம்பு இருக்கணும், அதுக்கேற்ற பயிற்சி இருக்கணும். இப்போ நானே அதிகமாக பார்த்தீங்கன்னா வந்து 12 அடி வலை 13 அடி வலை இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணேன். 15 அடி வலை நான் அதிகமாக ஃபிஷிங் பண்ண மாட்டேன், ஏன்னா அந்த முழு அகலத்தை உடைக்கிற அளவுக்கு நம்ம ஏரியாவில் வந்து இது இல்லை. ஏன்னா பாசிகள் நிறையா இருக்கும், முள்ளுகள் நிறைய இருக்கும், அந்த மாதிரி இடங்களுக்கு 12 அடி வலையே போதும். இது வந்து ஆற்றுல போடுறதுக்கு எந்தவித டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இடத்துல போடுறதுக்கு தான் 15 அடி வலை. அதுவும் இல்லாமல் இது வந்து மூழ்காக உடைக்கினா காற்று வாரத்தில் வீசினா தான் மூழ்காக்கு இதை நீங்கள் உடைக்க முடியும். வலைய எதிர்காலத்தில் வீசுனீங்கன்னா ரொம்ப கஷ்டம். அப்போ 15 அடி வலை வாங்கிட்டு என்ன முழுசாக வந்து வலை அகலமாக உடையலையே அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. ப்ரொஃபஷ்னலாக மீன் பிடிக்கிறவங்களுக்கு தான் 15 அடி வலை செட் ஆகும். 15 அடி வலை வந்து ப்ரொஃபஷ்னல் இது, அவங்களுக்கு தெரியும் எப்படி இதை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு. அதேமாதிரி ஜிலேபி மீன் பிடிக்கிறதுக்கெலாம் இதெல்லாம் வந்து இதுவே ஜாஸ்தி, இதுவே போதும், இதுவே ஜாஸ்தி. நார்மலாக வந்து அந்த இதோட ப்ளூ கலர் வலை இருக்கும் கொஞ்சம் 28 mm திக்னஸ் இருக்கிறேன். அது எல்லாம் சில பேர் ஒயிட்டு கட்டுவாங்க, 16 mm 19 mm திக்னஸ் இருக்கும், அதில் கூட நிறைய பேர் மீன் பிடிப்பாங்க. சில பேர் வீடியோ வந்து ரொம்ப ஸ்கிப் பண்ணி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் நம்ம சொல்கிறத நிறைய பேர் கவனிக்காமல் திரும்ப திரும்ப ஃபோனில் அதே கேட்குறாங்க, இந்த வலை எப்படி இருக்கும், எவ்வளோ திக்னஸ் இருக்கும், எந்த மாதிரி மீன் பிடிக்கலாம் அப்படின்னு. ஒரு வீடியோ வந்து ஒரு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது புரியும். சரியா மக்களே, இப்போ இது வந்து வீசி பார்த்துருவோம். வலை போடும்போது பாருங்கள் இந்த உள்கார் வந்து முறுக்கின்னு இருக்கக்கூடாது, இதுதான் மெயின். போடும்போது இப்படி முறுக்கினதுன்னா எது வரைக்கும் முறுக்கின்னு இருக்குதோ அவ்வளோதான் வலை உடையும். அது மாதிரி உடையும் இது மாதிரி ஃபுல்லாகவே வந்து இது வந்து நல்லா இது இருக்கணும், முறுக்கின் இருக்கக்கூடாது. சரியா அதை பார்த்துக்கோங்க. ஏன் திக்னஸான வலையில் 15 அடி வலை கடத்தினா பாருங்கள் இது ரொம்ப இது தருக்கா, இவ்வளோ திக்னஸ் நீங்கள் 2 தடவை சுட்ட வேண்டியது இருக்கும். இதில் பார்த்து இது ஒன்று, அப்புறம் இது ஒன்று. அதிகமாக கீழே வர வர கண்ணிகளோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கும், அதனால் திக்னஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் உங்களுக்கு உங்களுக்கு வந்து கையில் சுருட்டு பிடிக்கிறதுக்கு சிரமம் இருக்குது. பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஜஸ்ட்டு கரெக்டாக அழுத்துனா தான் அது வந்து எந்த அளவுக்கு பாருங்கள் 32 mm திக்னஸே 15 அடி வலை உங்களுக்கு வந்து இவன் வந்து சிதைவு கையில் கொஞ்சம் லைட்டாக இட்டுது, அதான் லைட்டாக டச் பண்ணுற தவிர ஃபுல்லாக இது பண்ணல. அந்த அளவுக்கு இருக்குன்னா இதில் வந்து 45 mm 40-50 mm கட்டினா அவதான் உங்களுக்கு கையில் ஆண்டு பிடிக்கவே முடியாது, வலை வந்து வேஸ்ட்டாக தான் நீங்கள் வச்சுருப்பீங்க ஒரு வலையை கட்டி. சரியா வீசி பார்த்துருமா,
வலை அப்படி வந்து பண்ண நாங்களாம் கொஞ்சம் இந்த பக்கம் ஏதோ போயிடுச்சு. ஏன்னா காற்று வந்து இங்கேருந்து இந்த பக்கம் வீசுது, காற்று இப்படி வீசுறதுனால கொஞ்சம் மழை இந்த நீட் வாட்டர் போயிடுச்சு. இப்போ மழை பார்த்தீங்கன்னா மச்சம் முக்கால்வாசி வேணால உடஞ்சி இந்த முழு மட்டும்தான் கொஞ்சம் இதுவாச்சு. இப்போ எவ்வளோ அகலம் வழி பாருங்க, நல்லா சரியான வலை கரெக்டாக எவ்வளோ கயிறு வச்சுக்கோமோ அவ்வளோ இந்த வருது. பார்த்தீங்கன்னா அந்த கயிறு வந்து எவ்வளோ வச்சுருக்கேன் பாருங்கள், இந்த கயிறு வந்து எவ்வளோ வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு வந்து கிட்ட ஒரு 6 அடி வலை மட்டும் தான் உடையல. ஏன்னா 15 அடி வலை, அந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா காற்று வீச திசையில் வீசணும். நம்ம இந்த பக்கம் காற்று திசையில் போயிடுச்சு. அப்புறம் வந்து செருப்பு போட்டுனே மெருகிறீங்க அப்படின்னு ஒரு நண்பர் கமெண்ட்டில் கேட்டிருந்தேன், நான் ஏற்கனவே இதில் பதில் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இப்போ போயிட்டு வரும்போது கொஞ்சம் நம்மளுக்கு வந்து பழகிடுச்சு, ஃபிஷிங் பண்ணும்போது நம்ம மேக்ஸிமம் செருப்பு போட்டு தான் இருப்போம். ஏன்னா நம்ம ஏரியா ஃபுல்லாக நிறைய முள் அதில் அந்த பாட்டில் உடச்சி படைச்சிருப்பாங்க நிறைய இடத்துல தண்ணியில், மேக்ஸிமம் செருப்பு போட்டு தான். ஃபிஷிங் பண்ணும்போது நம்ம வலைய சில நேரத்தில் மெருக்க வேண்டியது உரம் தான். இப்போ இன்னொருத்தர வீசி பாருங்கள் எப்படின்னு. வீடியோ கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக தான் இருக்குங்கிறேன், ஏன்னா கொஞ்சம் லைட்டு ரொம்ப வெளிச்சம் ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால் கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக தான் இருக்கான். பாதை அட்ஜஸ்ட் பண்ணிங்க. முதல்ல 15 அடி வரலாம், நல்லா காற்று வீசுகிற ஜஸ்டில் வீசுவாங்க. எவ்வளோ தான் போச்சு பாருங்க வலை, நம்ம இங்கே நின்றுருக்கோம். ஏன்னா காற்று வந்து இந்த வீசுகிற வீசல, காற்று வீசுகிற ஜஸ்டில் வீசுகிறது எப்படி, இந்த காற்று வீசுகிற ஜஸ்டில் பாருங்கள் எப்படி போயிருக்குது பாருங்க. இந்த வலை வந்து எவ்வளோ லென்த் இருக்குது இப்போ உங்களுக்கு பார்த்தீங்க. கயிறும் பார்த்தீங்கன்னா கிட்ட ஒரு 30 கயிறு இருக்குது, 25-30 கயிறு இருக்கும். இப்போ எவ்வளோ லென்த் ஆகுது பாருங்க வலை. லட்சம் இது மாதிரிலாம் அதே வரல, 200 மீன் பிடிக்கலாம் கூட்டமாக நின்றுலாம் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் அந்த மாதிரி பெரிய மீனாக இருந்தேன்னா வலையை கொஞ்சம் கிழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சின்ன மீன் ஜிலேபினா பிரச்சனை இல்லை, 100-150 மீன் கூட சாப்பிட மாட்டாங்க. சுற்றாலுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80 அடி இருக்கும். அவ்வளோ சுற்றாலு நம்ம சரண வடிக்கிறது வந்து கஷ்டம். ஒரு பிரிட்ஜிலேருந்து போட போகிறீங்க இல்லை ஒரு மேட்டிலேருந்து பள்ளத்தில் ஒரு 5 அடி பள்ள பக்கம் 10 அடி பள்ளத்தில் வலை போட போகிறீங்கன்னா அப்போ தான் இது வந்து வலை வந்து நல்லா ரவுண்டாக அந்த 100% வலை வந்து சூப்பராக வரும். நிறைய மீன் மாட்டோம். இது வந்து இந்த மாதிரி தரையில் சும்மா முட்டியாலும் நின்று தண்ணியில் இது போட தண்ணியில் நின்று போடுற வலை இதுக்கு இது கிடையாது. அதுக்கு 12 அடி வலை, 10 அடி வலையே போதும். 10 அடி வலைலாம் நம்ம பண்ணுறதில்ல, 12 அடி வலையே போதும். 15 அடி வலை வந்து இடுப்போட தண்ணி முட்டை தண்ணியெல்லாம் செட் ஆகுது. ஸோ இது மாதிரி பள்ளத்தில் போட போகிறீங்க, பிரிட்ஜு மலர்ந்து போட போகிறீங்க மட்டும் 15 அடி வலை கேளுங்க, கண்டிப்பாக ரெடி பண்ணி தருவோம். சரி மக்களே, அடுத்த வீடியோ சந்திப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஒரு நண்பர் சொல்லுங்கள், 100,000 சப்ஸ்கிரைப் வரணும் தினமும் வீடியோ போடுங்க அப்படின்னு. அதுக்கு தான் நானும் முயற்சி பண்ணுறேன். எங்கே நம்ம வீடியோ எடுக்க தான் ஆள் இல்லாத பெரிய இதாக இருக்குது. சரி மக்களே, பார்க்கலாம் மக்களே, அடுத்த வீடியோ சந்திப்போம்.